A to Z everyday நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் மறக்காம அருகாமையில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் அத்திப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்திப்பழம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அத்தி மரங்கள் ஆங்காங்கே நிறையா காணப்படும். அந்த அத்தி மரத்துலேருந்து பழுத்து விழக்கூடிய பழங்கள் வந்து அந்த மரத்தடியில் நிறையா கிடைக்கும். ஆனால் அது வந்து பெரும்பாலும் வீணாக தான் போகுது. ஆனால் பறவைகள், காக்கைகள், குருவிகள் இது மாதிரி எல்லாமே வந்து பழுத்திருக்கும் அந்த அத்திப்பழங்களை கொத்தி சாப்பிடுகிறது. அந்த அத்திப்பழத்தில் இருக்கின்ற சத்துக்களினால் அந்த பறவைகளும் அந்த காக்கைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக உயிர் வாழ்கின்றன. உலர் அத்திப்பழத்தை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு யோசனை செய்வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அத்திப்பழத்தினுடைய சுவை எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, பார்க்குறதுக்கே அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட அந்த உலர் அத்திப்பழத்தில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. தினமும் நாம் ஒரு 2 அத்திப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, அந்த 2 அத்திப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன வியாதிகளை போக்குகிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து உடல் எடையானது ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த உடல் எடை அதிகமானாலே அவங்களுக்கு வந்து ஒரு சில பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. அது மாதிரி உடல் எடையை குறைப்பதற்காக பலவிதமான மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கிறாங்க, அல்லது பலவிதமான உடற்பயிற்சிகளையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தினந்தோறும் இந்த உலர் அத்திப்பழம் 2 சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடல் எடையானது குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த அத்திப்பழத்தில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அத்திப்பழத்தில் வந்து கலோரிகளின் அளவானது குறைவு, எனவே குறைந்த அளவே கொழுப்பு இதில் வந்து இருக்குது. அதனால் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடையானது குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உடல் எடை குறைய நினைப்பவங்க வந்து இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த அத்திப்பழத்தில் வந்து வைட்டமின் சத்து C வந்து அதிகமாக இருக்குது. வைட்டமின் E சத்தும் அதிகமாக இதில் உள்ளது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து மற்ற பழத்தை காட்டிலும் இந்த அத்திப்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அத்திப்பழத்தை நம்ம தினமும் 2 சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை தரும். அதே நேரத்தில் நம் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த அத்திப்பழமானது உறுதுணையாக திகழ்கிறது. நம்முடைய உடலில் வந்து இந்த உப்பானது அதிகரிக்கும் போது அது வந்து சோடியத்தின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம் உடலில் உள்ள பொட்டாசியத்தினுடைய அளவு வந்து குறைஞ்சிருது. இப்போ நம்ம இந்த அத்திப்பழத்தை டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த அத்திப்பழத்தில் வந்து பொட்டாசியமுடைய அளவானது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பொட்டாசியத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது சாதாரணமாக அந்த சோடியத்தினுடைய அளவு குறைகிறது. இந்த இரத்த அழுத்த பிரச்சனைக்கு வந்து இந்த அத்திப்பழமானது ஒரு மிக சிறந்த தீர்வுக்கான உதவுகிறது. இந்த அத்திப்பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தோம்னா புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது. இது வந்து நம் உடலில் புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களை வந்து தடுத்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த அத்திக்கனியானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. அதனால் நம்ம தினைக்கும் ஒரு உலர்ந்த அத்திப்பழம் 1-2 சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக திகழ்கிறது. தினமும் நம்ம வந்து 2 அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய எலும்புகளுக்கு வந்து நல்ல வலிமையை கொடுக்கிறது. இந்த அத்திப்பழத்தில் வந்து 3% கால்சியம் உள்ளது. இது நம் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும் கால்சியத்தின் அளவு ஆகும். எனவே இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய எலும்புகள் வந்து திடமாக இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம டெய்லி 1-2 சாப்பிட்டுட்டு வந்தோம்னா என்ன ஆகுனா நம்மளுடைய இரத்த ஓட்டமானது ஒரே சீராக இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. இந்த அத்திப்பழத்தில் வந்து இரும்பு சத்தானது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அத்திப்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இந்த இரத்த சோகை நோய் வராமல் தடுப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக திகழ்கிறது. இந்த உலர் அத்திப்பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடலாம். ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மருத்துவரனுடைய ஆலோசனை பெற்று சாப்பிடுவது சால சிறந்தது. இந்த அத்திப்பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்வதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இதனால் இதயத்திற்கு வந்து சீரான இரத்தம் செல்வதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. இது வந்து நம் இதயம் தொடர்பான இந்த நோய்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக திகழ்கிறது. அதனால் நம்ம தினந்தோறும் 1 அல்லது 2 அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய இதயமானது ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது. இந்த உலர் அத்திப்பழத்தில் வந்து நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம தினைக்கும் 1-2 இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம் உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைகள் நீங்கும். மேலும் இதனால் பசியின்மை பிரச்சனை நீங்கும். என்ன நேயர்களே, சாதாரணமான இந்த அத்திப்பழத்தில் வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் இந்த அத்திப்பழத்தை வந்து பெரும்பாலும் யாரும் அதிகமாக சாப்பிடுவது கிடையாது. இந்த உலர் அத்திப்பழம் வந்து எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் காட்டுறேன். ஆனால் இந்த அத்திப்பழம் வந்து கடைகளில் வந்து விற்கிது, மார்க்கெட்டில் விற்கிது. தாராளமாக இதை வாங்கி தினந்தோறும் 1-2 நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய ஒரு சில வியாதிகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.